திண்டுக்கல் மாவட்டம் பெரிய கோட்டையைச் சேர்ந்த ராம்குமார் திண்டுக்கல்லில் உள்ள தனியார் சேமியா கம்பெனியில் ஒன்றில் பணிபுரிந்து வந்தார் அப்போது இவருடன் பணிபுரிந்து வந்த வேடுச்சந்தூர் கருவார்பட்டியை சேர்ந்த சத்யபிரியாவுடன் நட்பு ஏற்பட்டுள்ளது இந்த நட்பு நாளடைவில் வளர்ந்து காதலாக மாறியுள்ளது இந்நிலையில் கடந்த பத்து தினங்களுக்கு முன்பு ராம்குமார் சத்யபிரியாவை தொடர்பு கொண்டு திருமணம் செய்து கொள்ளலாம் என கூறியதாக கூறப்படுகிறது இதற்கு சத்யபிரியா மறுப்பு தெரிவித்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த ராம்குமார் தம்மை திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றால் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக கூறி மிரட்டியுள்ளார் இதனை நம்பாமல் சத்யபிரியா இருந்துள்ளார் இதனையடுத்து ராம்குமார் தனது கையில் பிளேடால் கிழித்துக் கொண்டு புகைப்படம் எடுத்து அவரது செல்போன் எண்ணிற்கு அனுப்பியுள்ளார் இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த சத்யபிரியா வீட்டை விட்டு வெளியேறி ராம்குமாரை கோவில் ஒன்று திருமணம் செய்து கொண்டு அவரது உறவினர் வீட்டில் கடந்த பத்து நாட்களாக தஞ்சமடைந்துள்ளார் இதனையடுத்து தங்களது உயிருக்கு ஆபத்து இருப்பதாக காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்துள்ளனர் இந்த சம்பவம் சத்யபிரியாவின் குடும்பத்தினருக்கு தெரியவரவே துணை கண்காணிப்பாளர் அலுவலகம் வந்த அவரது பெற்றோர் மற்றும் உறவினர்கள் தங்களது மகளை பிரித்து அனுப்புமாறு கூச்சலிட்டனர் சத்யபிரியா பெற்றோருடன் செல்ல மறுத்ததை அடுத்து உறவினர்கள் ஒருவர் மாத்தி ஒருவராக மன்னனையை ஊற்றிக்கொண்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளனர் அவர்கள் அனைவரையும் பாதுகாப்பு பணியில் இருந்து காவலர்கள் காப்பாற்றினர் இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு நிலவியது அதன் பின்னர் காவல்துறையினர் சத்யபிரியாவின் பெற்றோரை அழைத்து தங்களது மகளிடம் பேசி பாருங்கள் வந்தால் அழைத்துச் செல்லுங்கள் இல்லை என்றால் எதுவும் செய்ய முடியாது என்றும் அவர்கள் மேஜர் அதனால் சட்டப்படி திருமணம் செல்லும் என தெரிவித்துள்ளனர் பெற்றோர்கள் கண்ணீர் மல்க தங்களுடன் வருமாறு அழைத்துள்ளனர் இதற்கு சற்று கூட இசையாத சத்யபிரியா காதலனுடன் தான் செல்வேன் என பிடிவாதமாக கூறிவிட்டார் இதனையடுத்து என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்த பெண்ணின் பெற்றோர் பல ஆண்டுகள் கண்ணுக்குள் வைத்து பாதுகாத்து வளர்த்து வந்த மகள் தங்களுடன் வர மாட்டேன் என தெரிவித்ததால் கண்ணீருடன் அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றனர் மாலை முரசு செய்திகளுக்காக வேடுச்செந்தூர் செய்தியாளர் மதியரசன்